தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க நீங்கள் நிறைய தண்ணிலாம் ஊற்றிட வேணாம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அளவு அரைக்கணும் நீங்கள் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கணும் இது கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தோசை நீங்கள் உடனே ஊற்றிடலாம் உங்களுக்கு புளிக்கணும்ல அவசியம் இல்லை இப்போ ஒரு தோசை நல்லா காஞ்சிருச்சு இந்த தோசை நீங்கள் மெலிசா கூட ஊத்தலாம் பாருங்க நான் நல்லா மெலிசா ஊற்றுறேன் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நல்ல கூட சுடலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம டர்ன் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா அப்படியே மொறுமொருன்னு வந்திருக்கு பாருங்க நம்ம ஹெல்த்தியான பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ரெசிபி பிடிச்சது நான் மறக்காம தீபிகாஸ் குக்கிங் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்